ஓம் சக்தி. அடிகளாருடைய பார்வை எத்தனை தடவை மேலப்படுதோ அப்போ அத்தனையும் உன் ஜென்ம சாபல்யமடா அப்படின்னு சொல்றார். 1008 முறை அடிகளாருடைய பார்வை யார் மேல் படுகிறதோ அவங்களுக்கெல்லாம் ஜென்ம சாபல்யமடான்னு சொல்றார். தெளிவு குருவின் திருமேனி காண்டர். உன்னுடைய குருவை நீ அன்றாடம் வெறுமையாக பார்த்தா கூட உனக்கு நன்மை உண்டுடான்னு சொல்றார். அறிவு தெளிவு வரும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அதனால குருவுக்கு பாதகாணிக்கை செலுத்துறது உனக்கு பல மடங்கு நன்மையை தரும் அப்படின்னு அம்மா சொல்லி காட்டுது. அதனால இந்த காணிக்கை செலுத்துறதுல ஒன்று ஒரு சூட்சுமத்தை அம்மா லேசாக சொல்லியிருக்கு. அம்மா பல உழவுகளை சொல்லி கொடுத்துருக்குது. செவ்வாடை கூட்டம் பிடிச்சிக்கல. அன்போடு நீ அடிகளாருக்கு பாத பூஜை செய்கிற போது உனக்கு அருளும் சேரும் பொருளும் சேரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் மகிழ்ச்சிப்பட்டு பாருங்கள். பூஜை ரூமில் ஒரு சின்ன மண்பாண்டமாக ஒரு உண்டியல்களோ வச்சு தயார் பண்ணுங்க. அது அப்பப்போ போடுற காசு போடுங்க. அந்த காசு எல்லாம் மொத்தமாக சேர்ந்த பிற்பாடு மார்ச் 3 வரிசையில் வரும்போது தரிசனம் குரு தரிசனத்துக்கு வரும்போது அது அடிகளார்கிட்ட சேர்த்துருங்க. அந்த குருகாணிக்கு கொடுக்கும்போது குரு நம்மை காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த காணிக்கைக்கு பிரதிபலனாக உனக்கு வேண்டியதை அவர் செய்து ஆகணும். இந்த சூட்சுமம் ஐயருங்க தெரிஞ்சு வச்சுங்கிறாங்க. நம்ம மூடங்களும் தெரிஞ்சு வச்சுக்கல. நாம் என்ன பண்ணுறது? அதனால் சில உழவுகளை அம்மா லேசாக சொல்லியிருக்கோம். எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அதற்கு முன்னால் ஒரு பெண் தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதை தொடங்கு அம்மா சொல்லி கொடுத்துருக்கிற உழவு. ஏன் நீ எல்லாம் பெண் வயிற்றுலேருந்தான் பிறந்த? இப்படி பல உழவுகளை அம்மா சொல்லியிருக்கிறா சக்தி. அதில் ஒன்று தான் குரு பாத பூஜை, குருவுக்கு பாத காணிக்க, குருவுக்கு எது எது பிரியும் பிரியும். நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன் அந்த பேருக்கும் போழுக்கும் ஆசைப்படுறானவோ நம்ம செவ்வாழையில் பல பேர். அம்மாவுக்கு அது பிடிக்காது. எவ்வளவுக்கு எவ்வளோ அடக்கமாக தொண்டு செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு குரு அருள் கிடைக்கும். அதனால் குருவுக்கு குருவை அன்றாடம் பார்க்கறது, குருவை தரிசனம் பண்ணுறது, குருவினுடைய பெயரை உள்ளுக்குள்ளே சொல்லி 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 ஆன்மாவை சுத்தப்படுத்தி கொள்வது, அதன் மூலம் குருவுக்கு பாத பூஜை செய்வது, குருவுக்கு பாத காணிக்கை வைக்கிறது, குருவின் திருவடிகளையே நினைத்து கொண்டிருப்பது, இதெல்லாம் வச்சுக்கினீங்களா உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போகும். இந்த உலகெல்லாம் சொல்லி கொடுக்குற சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம படிக்கிறதில்லை. அம்மா லேசாக தான் சொல்லுவா. இதை புரிந்து கொள்வது நம்முடைய கடமை சக்திகளே. அதனால் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், குரு பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள், குரு பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள், குரு பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். ஓம் சக்தி. ஓம் சக்தி. தொடர்ந்து நம் அம்மாவின் காணொளிகளை காண அனைவரும் நம் ஓம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தவறாமல் பெல் பட்டன் கிளிக் செய்யவும். அம்மாவின் ஆன்மீக காணொளிகளைக் கண்டு அம்மாவின் அருளாசியை பெறுவோம். ஓம் சக்தி.